Hi, hello, welcome back to my channel. I am Madhi. So, in this video, we will talk about the kitchen tour. Last time, we have a home tour in the kitchen. We have a kitchen organized. We have a kitchen என்ன பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய விஷயம் சோ அதனால வீடியோ கொஞ்சம் முன்னப்பின இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கிச்சனை வந்து நான் அழகா ரெடி பண்ணியிருக்கேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தோணுச்சு அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்றேன் சோ ஃபர்தரா டியிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் Actually, na organize panna kitchen kaatradhukku munadi na eppadi vandha ad organize panna engenga enna enna things vaangna appdin solli ungalku just kaamikalam appdin thonuchu so indha jar ellame vandu na gift market la dhaan vandu vaangittu vandhen kittatta adu or 1 to 10 gram shop maadhiri dhaan எனக்கு வந்து எல்லாமே ஒன்னு கிளாஸ்ல மாத்தணும் இல்லனா வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் பாத்தீங்களா அந்த மாதிரி மாத்தலாம் அப்படி நினைச்சேன் எனக்கு அந்த மாதிரியான பாத்திரம் கிடைக்கல சரி கிளாஸ் தான் ஓரளவுக்கு கிடைச்சது சோ அதெல்லாம் வந்து வாங்கி இருக்கேன் இது எல்லாமே 3 கிராம் 5 கிராம் 7 கிராம் அந்த மாதிரியான ரேஞ்ச் தான் சோ ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா கால்குலேட் பண்ணி என்னென்ன பாட்டில் வேணும் என்னென்ன சைஸ்ல வேணும் எங்களோட ஷெல்ஃபோட சைஸ்லாம் என்ன அப்படினு பார்த்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வந்து நாங்க வாங்கிட்டு வந்து வெச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லா மளிகை சாமானையும் எடுத்து எங்களோட ஹால்ல வச்சுட்டு ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணணும்னா எதை எதுல போடணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியணும் ஏன்னா நான் கல்யாணம் வரதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதனால நான் ஆர்கனைஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுவே வந்து வரல ஸோ இப்போதான் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினைச்சு ஸோ இப்போதான் அதுக்கு வந்து டைம் கிடைச்சி ஸோ எங்ககிட்ட இருக்கிற எல்லா திங்ஸ் எடுத்து வெளியில வச்சுட்டு எந்த பாக்ஸ்க்குள்ள எந்த பாக்ஸ் போவோம் அப்படின்னு வந்து மீன் எந்த பொருள் எந்த பாக்ஸ்க்குள்ள போவோம்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் வாங்கி எடுத்துட்டு வந்த எல்லா பாக்ஸையும் வந்து கழுவி வச்சிருக்கேன் இந்த சைடுல வந்து கிளாஸ் பாட்டில்லாம் ஸோ இப்போ ஆர்கனைஸ் பண்ண விதம்லாம் வந்து பார்த்துட்டீங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிச்சனை உள்ள போய் வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் எங்களோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ காமிக்கிறேன் எங்களோட கிச்சன் வந்து எப்படி இருக்கும்னு ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னோட கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பட் பார்க்கலன்னா அதையும் போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட லெஃப்ட் கார்னரில் கரண்டிலாம் வந்து மாட்டி வச்சுருப்பேன் இந்த ஸ்டாண்டும் வந்து ஒரு 1 to 10 கிராமில் தான் வாங்கினது ஒரு 5 கிராம் தான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டு அதில் வந்து கரண்டி ஃபில்டர் அதெல்லாம் போட்டிருக்கேன் பக்கத்தில் வந்து மிக்சி அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் வந்து கவுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அதுக்கும் பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது ஸோ ஜிங்கில் பாத்திரம் கழுவிட்டு பக்கத்துலேயே வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு கூட மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அது ஐக்கியாவில் தான் வாங்கினேன் 10 கிராமோ 12 கிராமோ என்னமோ தான் அது சரியாக ஞாபகத்தில் இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஜிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபில்டர் ஒன்று வந்து போட்டிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே இதை டைசோவில் வந்து வாங்கினேன் ஏன்னா வச்சுக்கோங்க இல்லைனா எல்லா வேஸ்ட்டும் நமக்கு வந்து உள்ளே போயிட்டு ஜிங்க் வந்து அடைச்சிக்கும் தண்ணியே போகாது இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் பாத்திரம் தொலைக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை மட்டும் எடுத்து குப்பை தொட்டியில் டஸ்ட்டெல்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டு வச்சுருவேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைசோவில் தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு அதில் வந்து நான் என்னோட க்ளீன் பண்ணுற துணி வந்து போட்டு வச்சுருக்கேன் நான் க்ளீன் பண்ணதுனால அது கருப்பாகல அந்த துணியே ஆக்சுவலி கருப்பு கலர் தான் நான் வாங்கும் போதே ஒரு மாதிரி கிரே கலர் இல்லை யானை கலர் ஓகே இது க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை வச்சு தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலே வந்து காய போட்டுருவேன் இந்த ஸ்டாண்டும் ஹைக்கியால் தான் வாங்கினேன் அதுவும் 8 கிராமோ என்னமோ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எங்களோட கேஸு இது ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ப்ளூ கலர் ஷெல்ஃபே வந்து இங்கே கிடையாது அங்கே பெரிய கேஸ்கெட் வைக்கிற மாதிரி அவங்க ஐ மீன் கேஸ் வைக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் எங்ககிட்ட இந்த ஐட்டம் தான் இருந்ததுனால நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சோம் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க புதுசாக வாங்கினதை காமிச்சிருப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டான கிளாஸ் கிளாஸ் வித்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் பண்ணியிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நான் வந்து அது ஒரு பிளாக் கலர் ட்ரேயில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஹாட் சாக்லேட் அதை நான் குடிப்பேன் பக்கத்தில் இருக்கிறது வந்து காஃபி என்னோடய ஹஸ்பண்ட் காஃபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்புறம் சுகர் எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரௌன் சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி இதை வச்சு தான் நான் வந்து குக் பண்ணுவேன் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்புறம் கல் உப்பு அது பக்கத்தில் புளி இதெல்லாமே கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம்ன்றதுனால தூக்க முடியாதுன்னு பக்கத்தில் வச்சுருக்கேன்
அப்புறம் இது வந்து கத்திரிக்கோல் ஆப்வியஸ்லி ஏதாவது கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது பக்கத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் ஸ்டாண்டு, ஒன்றத்தில் பொதுவாக கடலெண்ணெய் வச்சுருப்பேன், இன்னொன்றில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கார்ன் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பேன் அந்த மக்காச்சோள எண்ணெய்லாம். ஆனால் அது ரெண்டுமே அன்ஃபார்ச்சுனேட்லி காலியாக இருக்குது, மன்னிச்சிருங்க. அப்புறமா ரீஃபில் பண்ணி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஐக்கியாவில் வாங்கின ஸ்டாண்டு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கின ஸ்டாண்டு இது வந்து. இதுவுமே ரொம்ப கம்மி தான், 12 கிராமோ 15 கிராமோ என்னவோ, ரொம்ப சீப் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக தாளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு கடுகு சீரகம் உளுந்து அதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி லேபிள்லாம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் கடைசியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அதை வந்து ஆசை நிறைவேற்றிருக்கேன். இதுக்கு மேலே அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு வச்சு அந்த மாதிரி பட்டை லவங்கம் அந்த மாதிரியான ஐட்டம் தாளிக்கிறதுலாம் வந்து அதுக்கு மேலே வந்து வச்சிருக்கேன். ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னோட அடுப்பு பக்கத்துலேயே வந்து ஷெல்ஃப் போட்டு வச்சிட்டேன். ஸோ இது கார்னர் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது கீழே நிறைய ஷெல்ஃப் இருக்குது, பட் ஆனால் இது எல்லா ஷெல்ஃபும் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தேவைப்படல, என்கிட்ட அவ்வளோ திங்ஸும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கட்டும் டிஷ்யூ மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஜிங்க்கு மேலே கபோர்டு இருக்குது. ஸோ இந்த கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணது தான் மேட்ரு ஆக்சுவலி. இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ அங்கே பார்த்த எல்லா பாட்டிலும் வந்து இங்கே தான் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ரிமைனிங் திங்ஸ் மசாலா, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, ரவா, பெப்பரு, டர்மரிக்கு அது இதுன்னு மீதி இருக்கிற எல்லா பவுடரும் வந்து நான் இதுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது உன் நடுவில் இருக்கிறது வந்து வேறு மாதிரி ஷேப்பும், அப்சைட் டவுனாக இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த பாட்டில் ரொம்ப வந்து லைக் பண்ணி வாங்கினேன். இதை எடுத்து காமிச்சா தான் அடுத்த ரோல் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லேபிள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கடைசியில் வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலி நான் ஹோம் பாக்ஸில் வாங்கினேன்னு வந்து நினைக்கிறேன். ஆமாம், ஹோம் பாக்ஸு தான் வாங்கினேன். ரெண்டு ஷெல்ஃபு வந்து 80 கிராமோ என்னமோ, 79 80 கிராமோ என்னமோ, இதோ இதுதான் ஹோம் பாக்ஸில் வந்து வாங்கினது. இப்போது அவைலபிளாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது, ரொம்ப தேடி ரொம்ப பிடிச்சி வந்து வாங்கினது. ஏன்னா நிறைய கடையில் தேடினேன், அது வந்து ஆக்சுவலி கிடைக்கவே இல்லை. இந்த படிக்கட் மாதிரி இருக்குது அது வந்து, கடைசியில் ஹோம் பாக்ஸில் தான் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபுக்கு அப்புறம் பக்கத்து ஷெல்ஃப். ஸோ இதில் வந்து ஓவரால் வியூ முதல்ல வந்து காமிச்சிடறேன். இதில் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, அது பக்கத்து ஷெல்ஃப்லேயும் ரெண்டு இருந்துச்சு, நான் தான் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெங்காய கூட வச்சுருக்கேன். இது ஓட்ட ஓட்டையாக இருக்கும், ஸோ காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே பூண்டுக்கு ஒரு கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கூடையில் வந்து தேன், அப்புறம் வந்து ஊறுகாய், அந்த மாதிரியான சில விஷயம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்வியஸ்லி அரிசி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து கீழே ரோவில் வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே ரோக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து மிக்சி ஜாரெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் பொடி, அந்த புளியோதரை பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் இருக்குது. தனித்தனியாக வாங்கின திங்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால் அது வந்து ஒன்றா ஒரே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோவா நான் அதை எடுக்க மாட்டேன், அதாவது கொஞ்சம் மேலே இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட்டு கபோர்டு, இது கொஞ்சம் சின்ன கபோர்டு தான். இங்கே கீழே வந்து என்னோடய டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து டிடர்ஜென்ட் சொல்யூஷன் வந்து வச்சுருக்கேன், துணி துவைக்கிற சொல்யூஷன் நிறைய வாங்கிட்டேன், வைக்க இடம் இல்லாததுனால நான் மேலே வச்சுட்டேன். ஸோ இதுதான் அதோட ஓவரால் வியூ. ஸோ மேலே இருக்க ஷெல்ஃப் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது எனக்கு, இந்த ஸ்லாப்புக்கு கீழே இருக்க ஷெல்ஃபு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ரேக் மாதிரி நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் பட்டர் பேப்பர்லாம் வைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த டக்குன்னு எடுக்க வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சேன்னா. ஸோ இது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி வந்து அந்த ஹேண்ட் வாஷ் சொல்யூஷனு சாரி கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. அப்புறம் டட்டால், அதுக்கப்புறம் என்னோடய ஹாட் சாக்லேட் எக்ஸ்ட்ரா ப்ரில்லு அது இதுன்னு வச்சுருப்பேன். அதுக்கு கீழே ஷெல்ஃபில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். என்னோடய கிச்சனை வந்து மெயினாக நான் இதுங்களெல்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். ஜிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம், இது சூப்பராக இருக்கும். இது ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணால் எண்ணெய் பிசுக்குலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடும். ஸோ எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன் என்னோடய வீட்டில் வந்து. இதில் தான் வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து நான் வச்சுருப்பேன். ஏன்னா நாங்கள் ரெண்டே பேர் இருக்குன்றதுனால எங்ககிட்ட நிறைய பாத்திரம்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக வச்சு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய பாத்திரம்லாம் கீழே வந்து வாஷ் பண்ணி கவுத்து வச்சுருவேன், ஏன்னா அதில் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்கும், தண்ணியெலாம் இருந்தால் கீழே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்கு கீழே வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கேன். அதை பற்றி பெருசாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே எங்கள் கிச்சனுக்குள்ளே உள்ளே வந்தால் ரைட் சைடு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன்,
அதுக்கு மேலே வந்து ஒரு என்னது ஜக்கு வச்சுருக்கேன். அந்த ஜக்கில் தண்ணி பிடிச்சேன்னா குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஒரு ஜக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் கிச்சனுக்குள்ளே தான் எங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டரும் அதே தான் அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினும் வந்து எங்களோட கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனாலும் பரவாயில்ல, இடம் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும் எங்களுக்கு, அதுவே மோர் தென் எனஃப் எனக்கு. ஸோ இது வாஷிங் மிஷின் வச்சு, இது ஃப்ரிட்ஜு, அது பக்கத்தில் இருக்கிறது வாஷிங் மிஷின், கீழே வந்து அதோட சொல்யூஷன் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆப்வியஸ்லி அழுக்கு மூட்டை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஆக்சுவலி எங்களோட கிச்சன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓவரால் வியூ வேணால் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு. ஏதோ என்னால் முடிஞ்சவெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.